வணக்கம், வெல்கம் டு ரெயின்போ ஜங்ஷன். இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான பருப்பு பாலாக்கீரை பருப்பு கடையை நம்ம எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி இங்க பருப்பை வந்து நான் கழுவி எடுத்திருக்கேன். நான் இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவுக்கு நான் பருப்பு எடுத்திருக்கேங்க. நான் கழுவி நான் போட்டுட்டேன் குக்கர்ல. அடுத்தது பாலாக்கீரை ஒரு கட்டு கீரை உள்ள சேர்த்திக்கலாம் பருப்புடைய. அடுத்தது ரெண்டு தக்காளி, ரெண்டு பல்லு மூணு நாலு பல்லு வெங்காயம், ரெண்டு பல்லு பூண்டு நம்ம அப்படியே சேர்த்திக்கலாங்க. காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் நான் ஒரு மூணு சேர்த்திருக்கேன். மிளகு ஒரு கைப்பிடி அளவு, சின்னதாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஜீரகம், மஞ்சத்தூள் நம்ம சேர்த்திக்கலாம். ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு நான் சேர்த்திட்டேங்க. கடைசியா நம்ம ஆயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஆயில் நம்ம சேர்த்தி வேக வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். அப்ப இது எல்லாத்தையுமே ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும் நான் எடுக்க போறேன். ரெண்டு விசில் வந்தோன்னா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா பருப்பு வெந்துருச்சுங்க. நான் நல்லா கடைஞ்சி எடுத்துட்டேன் பருப்பும் கீரையும். அடுத்தது நம்ம தாளிக்க ஆரம்பிச்சுக்கலாம். நான் ஒரு கடாயில எண்ணெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஊத்திருக்கேங்க. கடுகு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்திக்கலாம். கூடவே நான் கொஞ்சமா வெந்தயம் சேர்த்திக்கிறேன். இது பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்ப நான் ரெண்டு வரமிளகா கருவேப்பில வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்திக்கிறேன். ஒரு சிட்டிகை அளவுக்கு நல்லா வெங்காயம் வந்து வதங்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடணுங்க. இப்போதான் வந்து இந்த பாலாக்கீரை குழம்பு இந்த மற்ற கீரை குழம்புக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பருப்பு கடையிலுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா ஃப்ரை ஆகிருக்கும். இந்த பருப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம பருப்பு நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்க சூப்பரான பாலாக்கீரை பருப்பு கடையில் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சூப்பரா இருக்கு. நீங்களும் உங்க வீட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. கடைசியா நம்ம வந்து பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். பருப்பு கீரை அப்படிங்கும் போது கொஞ்சம் பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துக்கலாங்க. நீங்கள் சிட்டி கலவு நான் பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். கடைசியா தேங்காய் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க தேங்காய் சேர்த்திக்கோங்க. இல்லாட்டினா வேண்டாம், நான் தேங்காய் சேர்த்து சாப்பிடும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்காய் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான பாலாக்கீரை பருப்பு கடை ரெடி ஆயிடுச்சு.